மதுரையில் பெற்றோருக்கு சிலை வடித்து ஓய்வு பெற்ற காவல்துறை துணை ஆய்வாளர் ஒருவர் வழிபாடு நடத்தி வரும் நிகழ்வு காண்பவரிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை சிந்தாமணியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல்துறை துணை ஆய்வாளர் ரமேஷ் பாபு தனது வீட்டிற்கு வெளியே தமது தந்தை பொன்னாண்டி, தாய் மீனாம்பாளுக்கு சிலை அமைத்து வழிபாடு செய்து வருகிறார். பொன்னாண்டி மற்றும் மீனாம்பாள் தம்பதி 7 குழந்தைகளை பெற்றெடுத்த நிலையில் அவரவர் திருமணம் முடிந்து குழந்தைகளுடன் தனித்தனியே வசித்து வருகின்றனர். ஆனால் குடும்ப நிகழ்ச்சிகளின் போது ஒன்றாக இணைந்து பொன்னாண்டி மீனாம்பாள் பெயரில் சமூக நல பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். பணி நிறந்தபோது பெற்றோரை கவனித்துக் கொள்ள முடியாமல் போனதாக ஓய்வு பெற்ற எஸ்ஐ ரமேஷ் பாபு வேதனையுடன் தெரிவித்துள்ளார். பெற்றோர் இறந்த பிறகு அவர்களுக்கு சிலை வடித்ததன் மூலம் தங்களுடனே இருக்கிறார் என்று நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது வந்து எதுக்குன்னு கேட்டால், இப்போ வந்து காலகட்டத்தில் இளைய தலைமுறையில் வந்து தாய் தப்பனை வந்து மதிக்காமல் அவள் வயதான காலத்தில் கொண்டு போய் அவள் முதியோர் இல்லத்திலையும் வேறு எங்கேயாவது வந்து இல்லத்திலையும் சேர்த்து விட்டுறாங்க. அவளுடைய மனைவி பேச்சை கேட்டுட்டு எப்படி சேர்த்து விட்டுறாங்க. இளைய தலைமுறைகள் வந்து தாய் தப்பனை மதிக்கணும், நம்ம எவளுடைய கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் நம்மளை வளர்த்தாங்க அப்படிங்கிறத ஒரு உணரணும் அப்படிங்கிறக்காண்டி நான் அதை என்னுடைய சந்ததியர்களுக்கும் முன் உதாரணமாக இருக்கணும், நம்ம என்ன செய்கிறோமோ அதை நம்மளுடைய பிள்ளைகளும் செய்யணும். இது வந்து எனக்கு வந்து மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. இப்போ தான் வந்து முழு நிம்மதியாக இருக்குது எனக்கு.